வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஷாட நவராத்திரியினுடைய 8வது நாள் வழிபாட்டை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தஞ்சாவூர் ஆஷாட நவராத்திரி காலத்தில் வாராகி அம்மனை வணங்கினால் வளம் பெருகும் என்ற நம்பிக்கை உள்ளது. தமிழகத்தின் தானிய களஞ்சியமாக விளங்குகின்ற தஞ்சையில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவிலில் ஆஷாட நவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. வாராகி தேவியின் சந்நிதி. பூமியை மறுபடியும் நிலைநாட்டிய வராகமூர்த்தி வராகியுடன் வராககிரியில் தங்கியிருந்தார். அச்சமயம் அங்கு சென்ற நாரதர் உலகிற்கு நலன்கள் புரிய அந்த வாராகியை காசியில் பிரதிஷ்டை செய்தார். காசியில் வாராகி, காஞ்சி காமாட்சி அம்மன் சந்நிதியில் கோஷ்ட வாராகி, பல்லூர் வாராகி, தஞ்சை பெரிய கோவில் வாராகி என விசேஷமான வாராகி சன்னதிகள் பக்தர்களுக்கு அருள்மணம் பரப்பி வருகின்றன. தஞ்சாவூரிலுள்ள பெரிய கோவில் வாராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் 10 நாட்கள் ஆஷாட நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. இதில் அம்மனுக்கு நாள்தோறும் அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெறும். இதன்படி நிகழ்கின்ற ஆண்டில் ஆஷாட நவராத்திரி விழா June 28 கணபதி ஹோமத்துடன் தொடங்கியுள்ளது. ஆஷாட நவராத்திரி நாளில் வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரம் நடைபெறும். தொடர்ந்து வாராகி அம்மனுக்கு இனிப்பு அலங்காரம், 29 மஞ்சள் அலங்காரமும், 30 குங்கும அலங்காரமும், July 1 சந்தன அலங்காரமும், 2 தேங்காய்ப்பூ அலங்காரமும், 3 மாதுளை அலங்காரமும் செய்யப்பட்டது. 4 நவதானிய அலங்காரமும், 5 வெண்ணெய் அலங்காரமும், 6 கனி அலங்காரமும், 7 காய்கறி அலங்காரமும் நடைபெற உள்ளன. நிறைவு நாளான 8 அம்மனுக்கு புஷ்ப அலங்காரமும், இரவு நாகசுரம், கரகாட்டம், ஒயிலாட்டம், வான வேடிக்கையுடன் 4 வீதிகளிலும் வீதி உலா நடைபெற உள்ளது. ஆஷாட நவராத்திரி காலம் என்பது ஆணி மாதத்தில் அமாவாசை அடுத்த பிரதமை முதல் நாள் நவமி வரையிலான காலம் ஆகும். ஆணி ஆடி மாதங்களில் புது புனலாக ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுக்கின்ற காலம். வளமையையும் செழுமையையும் மகிழ்ச்சியையும் தரவல்ல காலம் என்பது விவசாயத்தின் ஆரம்ப காலமும் நிறைவு காலமும் தான். பூமி தாயே சூழ்கொண்டு பயிர்கள் அனைத்தையும் கருக்கொள்கின்ற காலம். விவசாயத்தின் காரக கிரகங்கள் சந்திரன் மற்றும் சுக்கிரன். விவசாயம் செழிக்க வளம் பெருக அம்பிகையை வழிபடக்கூடிய காலம் ஆணி ஆடி மாதம். இந்த காலத்தில் அம்பிகையை விவசாயம் பெருகி உலகம் சுபிக்ஷமாக விளங்க மனமுருக பிரார்த்தனை செய்வதற்காகவே ஆஷாட நவராத்திரி அமைந்திருக்கிறது. பொதுவாக ஆஷாட நவராத்திரி தானிய அபிவிருத்திக்காக செய்யப்படுவது. வட மாநிலங்களில் சில இடங்களில் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் தானிய களஞ்சியமாக விளங்குகின்ற தஞ்சை மாநகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் கோவிலிலும் ஆஷாட நவராத்திரி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உழைப்பையும் உழவு தொழிலையும் குறிக்கும் கிரகம் சனீஸ்வர பகவானாவார். வாராகம் என்றால் பன்றி. பன்றி ரூபமான வாராகி பூமியை ஆள உழுவதற்கு ஏற்ற சக்தியை அளித்து விவசாயத்தை பெருக்குவதால் ஆஷாட நவராத்திரி வாராகி தேவிக்கு உரியதாக சாக்த சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. வாழ்வில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை நீக்குபவள், விவசாயம் சம்பந்தமான தொழில்களில் லாபம் பெருக அருள் புரிபவள், வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்களில் வெற்றிகளை அருள்பவள், இல்லம் என்னும் வீட்டில் என்றும் தானியங்கள் நிறைந்திருக்க செய்பவள், மிக விரைவில் பலனை அளிக்கக்கூடியவள். ஆஷாட நவராத்திரியின் ஒவ்வொரு நாளிலும் சப்த மாதா தெய்வங்களையும் அஷ்ட மாத்ருகா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதும், 8வது நாளில் வாராகி தேவியை போற்றுவதும் வளமான வாழ்வை நல்கும். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளம் ஐம் நமோ பகவதி வாத்தாளி வாத்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக
ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வ துஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ வாக்ஷித்த சச்சோர் முகஹதி ஜிஹ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் டக 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 ஹூம் அஸ்திராய பட் ஸ்வாஹா. ஆஷாட நவராத்திரியின் 8வது நாள் வழிபாடு இனிதே நிறைவு. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பஞ்சமியின் நாயகியே சரணம் அம்மா, மனசும் சலுங்கள் தீர்த்திடவே வரணும் அம்மா.